என்னது அது? லாவா கார்டு, லாவா கார்டு கோ, மை ஊரே லாவாவா மாத்திட்டாரு. இந்த லாவாவை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், அதுக்கு இந்த பாலத்தை தாண்டி போகணுமே. என்ன உடையுது? ஓ, இது உடஞ்ச பழமா? இதை தாண்டி எப்படி நான் போறேன்? போச்சுரா, சோழி முடிஞ்சிச்சு. Hey guys, welcome to Lovely Gaming. இன்னைக்கு நம்ம GTA-ல இருக்கக்கூடிய லாஸ் அண்டாஸ் ஃபுல்லாவே லாவாவால் முழுகி இருக்கு. இந்த லாவாட்ட இருந்து எப்படி நம்ம லாஸ் அண்டாஸ் மக்களை நம்ம காப்பாற்றுறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூ பாருங்க. அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னையவே கோவப்படுத்தி பார்த்துட்டானுங்க இங்க இருக்க மனுஷ பயலுங்க. இங்க இருக்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என் கோவத்துக்கு ஆளானா என்ன நடக்கும்? இன்னைக்கு நான் காட்டுறேன் இங்க இருக்க எல்லா மனுஷ பயலுகளையும். இன்னைக்கு என்னோட எரிமலை சக்தி லாவா சக்திய வச்சு தரமட்டமா அழிக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் எரிய போறீங்கடா. தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டானுங்க. எரிமலை வெடிச்சா எப்படி இருக்கும்னு இவங்களுக்கு காட்ட வேணா, காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சோல்ஜர், இந்த மான்ஸ்டரை சும்மா விடாதீங்க. இந்த மான்ஸ்டர் விட்டா ஊரிய அழிச்சிடும். இது சும்மா விடாதீங்க, எல்லா இடத்துலயும் சுத்தி சுடுங்க. கேப்டன், இந்த மான்ஸ்டர் என்ன சுட்டாலும் இதுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. இந்த மான்ஸ்டர் மட்டும் உள்ள வந்துச்சுன்னா தரமாட்டமா நம்ம ஊரை அழிச்சிடும். எனக்கு முன்னாடி ஈ மாதிரி பறந்துகிட்டு இருக்கீங்கடா மனுஷ பயல்களா. என்னையவே சுட்டு என்ன இன்னும் கோவப்படுத்திட்டீங்க. உங்க யாரையும் இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். என் பவரை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சா. நாங்கள் உங்கள் நமது ஊருக்குள் லாவா காடாக இருந்த லாவா டைட்டன் காடு இப்பொழுது ஒரு அரக்கராக மாறிவிட்டார். நமது ஊரை ஒட்டுமொத்த எரிமலை சக்தியை வைத்து நமது லாவா கார்டு அழிக்க போவதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. அதனால் நமது போலீஸ் ராணுவம் அனைவரும் ஒன்று சேர்ந்து லாவா டைட்டனை அழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அங்கு நடப்பதோ வேற ஒன்று. இந்த ஒரு சம்பவத்தினால் லாவா கார்டு இன்னமும் கோபமாகிவிட்டார். நமது ஊரை ஒட்டுமொத்தமாக அழிக்கப் போகிறார்கள் என்று ஒரு தகவல் கிடைத்துள்ளது. லாவா கார்டாக இருந்த ஒருவர் எப்படி லாவா மான்ஸ்டராக மாறினார்? இதற்கான பதில் யாருக்கும் தெரியவில்லை. சொல்றீங்க லாவா மான்ஸ்டரா? ஒருவேளை இந்த ஃபேக் டிவி ஃபேக் நியூஸ் சொல்கிறானுங்களோ நம்மளே போய் பார்க்க வேண்டியதான். என்னது இது? முன்னாடி ஃபுல்லாக லாவோ இருக்குது, அங்கேயே ஒரு தூரத்தில் நிற்கிறது, ஒன்று பெருசாக நிற்கிறது மலை மாதிரி. என்னது அது? என்னன்னு பார்த்தே ஆகணும். நம்ம வீட்டுக்கு முன்னாடி வரைக்கும் லாவோவாக வந்துருச்சே. நம்மக்கிட்ட இருக்க பைனாகுலர் வழியை பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஜூம் போய் பார்ப்போம். இதுதான் அந்த லாவோ மான்ஸ்டரா? லாவோ கார்டாக இருந்தவர் இப்போ லாவோ மான்ஸ்டராக மாறிட்டார். லாவோ கார்டோட கோபத்தை யாரோ எழுப்பி விட்டாங்க. லாவோ கார்டு இப்போ எரிமலை மாதிரி வெடிச்சு நம்ம ஊர் ஃபுல்லாகவே லாவோவாக மாற்றிட்டாரு. எரிமலை குழம்பாக இருக்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயும் வரப்போகுது. நம்ம ஊருக்குள்ளே நடக்கூடாத விஷயம் நடந்துகிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். என்ன நடக்குது ஆபீசர்? உங்களுக்கு தெரியாம எதுமே நடக்க வாய்ப்பே இல்லை. ஆமா, நாங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணனும் எரிமலை மேல. அந்த எரிமலை மேல ஆராய்ச்சி பண்ணும்போது உள்ள இருக்க லாவா கார்டு வெளிய வந்து பிரச்சனை கொடுத்தாரு. அவரை ஏதாவது பண்ணனும் நினைச்சோம். ஆனா அவர் ரொம்ப கோவமாய் ஊர் அழிக்க போறதா ஒரு மான்ஸ்டரா உருவாயிருக்காரு. அப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்கதான். இந்த பிரச்சனையை எப்படியாவது சரி பண்ணனும் நம்ம, இல்லனா இந்த ஊர் ஒட்டுமொத்தமா அழிஞ்சிடும். லாவா மான்ஸ்டர் அழிக்கிறதுக்கு முன்னாடி நியூஸ் சேனல்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் அழிக்கணும். உங்களுக்கு அழிக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள சோல்ஜர் எங்க கிட்ட இருக்கான். அவனை வச்சு கண்டிப்பா லாவா மான்ஸ்டர் அழிச்சிருவோம். அப்புறம் முக்கியமான விஷயம், மக்கள் யாரும் லாவா பக்கத்துல போகாதீங்க. போனீங்கன்னா எரிஞ்சு கருவாடாயிருவீங்க. நம்ம பாட்டுக்கு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் நம்ம கிட்ட லாவா கார்டு அழிக்கிற அளவுக்கு சக்தி உள்ள சோல்ஜர் யார் இருக்கா? ஒரே ஒருத்தர் இருக்கான், என் நண்பன். அவனுக்கு கால் பண்ணுவோம். மின்னல் வேகத்துல போய்கிட்டு
வச்சுருக்கோம். உங்களுக்கு ஆர்ஒன் ஃபைவ் பைக் பிடிக்குமா இல்லை கேடிஎம் பைக் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ரெண்டுமே நம்ம கேமுக்குள்ள வச்சுருக்கோம். எது நம்ம பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த பைக்குக்கு அதிகமான கமெண்ட் வருதோ அந்த பைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்மனெண்ட் பைக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, லாவாவை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டேன், இங்கே லாவாலாம் எதுவும் இல்லை, ஆனால் இப்போ மைக்கில் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா அங்கே போகணும். மைக்கேல் மிலிட்ரி பிளேஸ் கிட்ட தான் இருந்தான். ஓகே, மிலிட்ரி பிளேஸ் பக்கத்தில் வந்தாச்சு, முன்னாடி கேட்டு போட்டு வச்சிருக்கானுங்களே. ஓகே, இதை உடச்சி தள்ளிட்டு உள்ளே போக வேண்டியதான். இங்கே மைக்கில் எங்கே இருப்பான், நமக்கு ஃபோன் போட்டு இங்கே தான் வர சொன்னான், ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியல. எங்கே ஒருத்தர் நிற்கிறார் அவள்கிட்ட கேட்கலாம். மிலிட்ரி மேன் கையில் கன்று வச்சிருக்கான், பொட்டுன்னு போட்டாங்கன்னா பட்டுன்னு போயிடுவோம் நம்ம. அங்கே தூரத்தில் நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்குது, இங்கே தான் மைக்கில் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வண்டி எங்கேயே பார்க் பண்ணிட வேண்டியதான். பக்கத்தில் பாருங்கள், எல்லாமே பெரிய பெரிய காராக நிற்கிது, பெரிய பெரிய விஏபிஸ்லாம் வந்திருப்பாங்களோ இங்கே. ஆமாம், எல்லாம் கோட் சூட் போட்டு லைனாக நிற்கிறானுங்க. யார் இவனுங்க, கேமராலாம் வச்சுருக்கானுங்க. ஒரு டிவி சேனல்ஸ் அது, இங்கே நிற்கிறதெல்லாம் யார், லேசண்ட் ஆஃப் மேயரு கேப்டனு எல்லாருமே வந்திருக்காங்க, பெரிய பெரிய விஏபிஸாக இருக்காங்க. டே மைக்கில் இங்கே எதுக்கட என்ன ஃபோன் போட்டு வர சொன்னேன். லவ்லி, நீ வந்துட்டியா, உனக்காக தான் வெயிட்டிங். நம்ம ஊருக்குள்ளே லாவாவாக வந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு காரணம் அந்த லாவா மான்ஸ்டர் தான். அந்த லாவா மான்ஸ்டர் அழிக்கணும். எங்கப்பா, அதை அழிக்கிற அளவுக்கு யார் இருக்கா உங்ககிட்ட? வேற யாரும் இல்லை, நீதான் அழிக்கணும். நானா, நான் எப்படி அழிப்பேன், என்ன இதோட கொத்துறீங்க? உன்னால மட்டும் தான் இது முடியும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீ மட்டும் இது பண்ணலைன்னா நம்ம ஊர்ல யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. விஷயத்தை பண்ணலன்னா யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்கல்ல, இதை பண்ணுனா நானே உயிரோட இருக்க மாட்டேன். நீ பயப்படாத, லாவா காடை நம்ம அழிக்க போறது கிடையாது. லாவா காடோட சக்தியை நம்ம குறைச்சோம்னாவே லாவா காடே பூமி கடியில போயிருவாரு. லாவா காடு கிடையாது, லாவா மான்ஸ்டர். அதனால நம்ம இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். ஆனா அந்த சக்தியை குறைக்கக்கூடிய ஒரே சக்தி மந்திர சக்தி கன்னால மட்டும்தான் முடியும். அந்த மந்திர சத்து கன்னு லாவா காடு பக்கத்தில் இருக்க ஒரு பில்டிங்கில் தான் இருக்குது. அதை எங்களால் பக்கத்தில் போய் எடுக்க முடியல. நீ தான் பக்கத்தில் போய் அதை எடுக்கணும். லவ்லி, அங்கே ஒரே லாவாவாக இருக்குடா, அதில் இறங்கினாவே நான் எரிஞ்சு செத்துருவேன்டா. நான் எப்படி அங்கே போக முடியும்? நீ அதுக்கெல்லாம் கவலைப்படவே தேவையில்லை. என் பின்னாடியே வா, நான் உனக்கு ஒன்று காட்டுறேன். இந்த ட்ரக்கு மேலே ஒன்று இருக்கு பத்தியா, இதை வச்சு தான் நீ லாவாக்குள்ளே போப்ப. நீ இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உனக்கு லாவாவால் பிரச்சனை இல்லை, ஆனால் வெளியே வந்தேன்னா பிரச்சனையோ பிரச்சனை தான். எரிமலை குழம்ப தடுக்கக்கூடிய ஒரே சக்தி இது மட்டும்தான். இதில் போ, கண்டிப்பாக உனக்கு இதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேய் மைக்கில், அதுக்கு நீயே போகலாம் மேடா. அதில் இதுவா, எனக்கு என் உயிர் வேணும்ல. உயிர் வேணுமா? அப்போ எங்கள் உயிரெலாம் பொங்க சோறு மாதிரி அள்ளி கொடுக்குறதாடா. அடப்பாவி, இவனை நம்பி போகிறேன். சரி ஓகே, நம்ம ட்ரக் எடுத்துகிட்டு கிளம்புவோம், ரிஸ்க் எடுக்கிறோன்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டு அந்த லாபா காடு கிட்ட மாட்டாமல் இருந்தால் சரி. மைக்கில் போயிட்டு வரண்டா. போப்போ, திரும்பி வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இந்த மைக்கில் ஃப்ரெண்டுன்னு நினச்சி நம்பி வந்ததுக்கு அவனால் என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாக செஞ்சுட்டான். ஓகே, இந்த ட்ரக் எடுத்துகிட்டு இப்போ லாவா இருக்க இடத்துக்கு போக வேண்டியது. ட்ரக்குக்கு மேலே வச்சுருக்க அந்த லாவா சீல்டை வச்சு தான் நம்ம லாவாக்குள்ளே இறங்க போகிறோம். அது அவன் சொன்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகிச்சுன்னா இப்போ ஓகே தான். ஒர்க் அவுட் ஆகாமல் அது வெடிச்சிருச்சுன்னா நம்ம கதையும் முடிஞ்சிச்சு சேர்ந்து. ஓகே, பொறுமையாக போகணும். போச்சு, லாவா முன்னாடி இருக்கு. இந்த லாவாவில் இறக்க வேண்டிதான். அப்படியே நம்ம லாவா சீல்டுக்கு ஜம்ப் பண்ணிட வேண்டிதான். எஸ், எப்படியோ லாவா சீல்டுக்கு வந்துட்டேன். பாருங்க, பின்னாடி காரெல்லாம் நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. உள்ளே வர விடுங்க, லாவா இருக்கிறது கூடியாலாம் தெரியாமல் வருவீங்க. ஓகே, இந்த லாவா சீல்டு எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம். நல்ல வேலை இந்த லாவா சீல்டு லாவாவை தாங்குது. தூரத்தில் ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது இல்லை, அதுதான் லாவா காடு. அது முன்னே இப்போ லாவா மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டர் கண்ணில் இப்போ நம்ம மாட்டினோம்னா வச்சுக்கிங்களே, அது இருக்க சைஸுக்கு நம்மளை அப்பளத்தை நொறுக்கிற மாதிரி நொறுக்கிறோம். சைலண்ட்டாக போய் அந்த கன்று எடுக்கணும். அந்த ஆனால் அந்த கன்று வந்து அந்த லாவா காடுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பில்டிங்கில் தான் இருக்குது. இப்போ அந்த பில்டிங்கு பக்கத்தில் போகணும். எஸ், பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ கீழே போனால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் கொடுத்துருப்பானுங்க. அந்த ஷார்ட்கட்டை வச்சு நம்ம நேராக மேலே போயிடலாம் அந்த பில்டிங்கோட டாப்புக்கு. ஓகே, இங்கே தான் இருக்குது இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி. எஸ், மேலே வந்தாச்சு. ஆனால் இந்த பில்டிங்கோட பாதி இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த பில்டிங்கோட டாப்புக்கு போனால் தான் அந்த கன்று கிடைக்கும். மைக்கேல் சொன்னான், டாப்புக்கு எப்படி போகிறது? இங்கே ஒரு ரூட் இருக்குது, இங்கே ஒரு பாலம் இருக்குங்க. ஓகே, இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி அப்படியே போயிடலாம். ஆனால் இது கண்ணாடி பாலமா என்ன பாலம்? கீழே போயிருங்க, ஒரே லாவா. இங்கேருந்து கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான் நம்ம நிலமை. ஓகே, பொறுமையாக போவோம். என்ன அங்கங்கே இந்த ஃப்ரிட்ஜ் உடஞ்சிருக்க மாதிரி இருக்குது. ஆமாம், உடஞ்சிருக்கு. அதுவும் உடஞ்சி விடுவது, காலை வைக்கிறதெல்லாம் உடையுது. நல்ல வேலை இந்த உடஞ்சது மேலே காலை வைக்கல, வச்சுருந்தா அந்த கண்ணாடி உடஞ்சி கீழே விழுந்திருப்போம். ஆனால் நம்ம இனிமேல் போகிற ஒரு ஒரு இடமும் இதே மாதிரி தான் இருக்கா. கீழே வேறு லாவா இருக்குது. ஓகே, அது ஏன்னா கால் வைக்கிற இடம்லாம் உடையுது. இந்த கிளாஸ் எல்லாமே வீக்காக இருக்குங்க. எந்த இடம் உடையுது உடையாதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அடிக்கே பார்த்து பொறுமையாக தான் நம்ம போகணும். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் மாட்டுக்கே. இதில் எப்படி நான் கண்டுபிடிப்பேன் எந்த கிளாஸ் உடையும் உடையாதுன்னு சொல்லிட்டு? ஓகே, இங்கே ரெண்டு கிளாஸ் உடஞ்சிருக்கு. கண்டிப்பாக அந்த சைடில் போனோம்னா உடஞ்சி கீழே வந்துடுவோம். ஸ்ட்ரைட்டாக போயிட வேண்டியதான். ஆனால் முன்னாடி நிறைய தான் இங்கே பின்னாடி பொறுக்க உடஞ்சி. நல்ல வேலை அது மேலே காலை வைக்கல. ஆனால் நமக்கு முன்னாடி நிறைய இடம் இதே மாதிரி தான் உடஞ்சிருக்கு. நம்ம பார்த்து பொறுமையாக தான் போகணும் ஒரு ஒரு இடமும். ஓகே, இங்கேயும் இந்த கிளாஸ் உடஞ்சிருக்கு. இது ரெண்டுக்கும் சென்டரில் நடந்து போனோம். கொஞ்சம் மூசானாலும் கீழே விழுந்துருவோம்.
இதுக்கப்புறம் எப்படி நான் தாண்டி போறனோ, பாதி ஃப்ரிட்ஜை தாண்டி வந்தாச்சு, இப்போ பின்னாடியும் போக முடியாது முன்னாடியும் வர முடியாது, இங்கே பாருங்க எல்லாமே உடைய ஆரம்பிக்குது, சைடில் இருக்கிறதும் உடையுது, பாலத்துக்கு நடுவில் வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே, ஓகே பொறுமையாக நடக்கும், அங்கே பாருங்க பின்னாடியும் உடையுது முன்னாடியும் உடையுது, கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வச்சா நான் என்னடா பண்ணுவேன், கீழே மட்டும் விழுந்துடவே கூடாது, போச்சா போச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நல்ல வேலை எப்படியோ தாங்கி பிடிச்சிட்டேன், கீழே விழுந்துருந்தேன்னா லாவா லாவாவில் விழுந்து எரிஞ்சு செத்துருப்போம், அதுக்கப்புறம் திரும்பி வரவே முடியாது நம்மளால், இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், நேரம் ஓடிட வேண்டியதான், ஓடிடுற கைப்பில் ஐயோ வலிக்கு விட்டுருச்சு, போச்சு போச்சு போச்சு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு வேகமாக வந்து இடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக முன்னாடி இருக்க கண்ணாடி உடஞ்சி அப்படியே முன்னாடி விழுந்துருப்போம், கண்ணாடி வேறு வலி கொடுதுங்க, இதை பார்த்து தான் நடக்கணும் மாட்டுக்கு, இயஸ் எப்படியோ இந்த உடஞ்ச பாலத்தை தாண்டி வந்தாச்சு, ஆனால் நம்ம இன்னும் மேலே போகணும்னு நினைக்கிறேன், ஓகே இங்கே ஒரு லிஃப்ட்டுமா இருக்குது, இதை யூஸ் பண்ணி டாப் ஃப்ளோருக்கு வந்துடலாம், அங்கே போருங்க லாவாக்கா, டைட்டன் லாவோட கண்ணை போருங்க, எவ்வளோ கொடூரமாக இருக்குது, ரெட் கலரில் ரொம்ப கோபத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன், அவர் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும், அவரோட சக்தியை குறைச்சோம்னாவே அவரே வந்து பூமிக்குள்ளே போயிடுவார், அதுக்கு அந்த மந்திர சக்தி கொண்ட கண்ணை எடுக்கணும், அதுக்கு இந்த பில்டிங்கோட டாப்புக்கு போகணும், ஓகே வேகமாக மேலே ஏற வேண்டிதான், இங்கேயும் கண்ணாடியா, அதே உடஞ்ச கண்ணாடி, இது என்ன சைடுலாம் உடையுது, தொடர்றதெல்லாம் உடையுது, கீழே இருந்ததோட இங்கே ஒரு மோசமான கண்ணாடி பாலம் கட்டி வச்சுருக்கானுங்க, எதெல்லாம் தொடருமோ அதெல்லாம் உடையுது இங்கே, ஓகே இங்கே ரெண்டு கண்ணாடி உடஞ்சிருக்கு, இது ரெண்டுக்கும் சண்டரில் குதிக்கணும், செஸ்ட்டு மிஸ்ஸு இங்கே பாருங்க சைடில் இருக்கிறதெல்லாம் உடையுது, நம்ம எதெல்லாம் கொஞ்சம் அதிகமான ப்ரெஷர் கொடுக்குறோமோ அது எல்லாமே உடையுது, அதனால் பார்த்து பொறுமையாக தான் போகணும், பாலத்தை மட்டும் தாண்டிட்டோம்னா அந்த பில்டிங்குக்கு போய் அந்த கண்ணை எடுத்து லாபம் கடை எப்படியும் குறைச்சிடலாம், அப்புறம் கீழே இருக்க லாபமும் குறைஞ்சிடும், ஓகே பார்த்து பொறுமையாக போகணும், இங்கேயும் உடஞ்சிருக்கு, போச்சிடும் அவளுக்கு விட்டு செக்கில் வந்துடாது, ஓ நல்ல வேலை உடஞ்சிட்டு கீழே உள்ள, அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன், நம்ம நடந்து போக வேண்டியதான், சொல்லி வாயம் உள்ள கால் வச்ச கண்ணாடி உடஞ்சிருச்சு, நல்ல வேலை ஒரு கால் தான் வச்சேன், ரெண்டு காலும் வச்சிருந்தா அப்படியே கீழே விழுந்துருக்க வேண்டியதா, முன்னாடி ஒரு கண்ணாடி உடஞ்சிருக்கு, அதில் விழுந்துடக்கூடாது, ஆனால் வலிக்கு விட்டுருச்சேன், என்னங்க எல்லா கண்ணாடியும் உடையுது, முன்னாடி இருக்க கண்ணாடிலாம் உடஞ்சிருச்சு, எப்படி நம்ம போகிறது, ஓகே இங்கே ஒரு சின்ன கேப் இருக்குது, இந்த கேப்புக்கு நடுவில் ஜம்ப் பண்ணி அந்த கண்ணாடிக்கு போயிட வேண்டியதா, எஸ் எப்படியோ தாண்டி வந்துட்டேன், ஒரு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்கும் போதும் பயமாக தான் இருக்குது, பார்த்து பொறுமையாக போகணும், இங்கே ரெண்டு கண்ணாடி உடஞ்சிருக்கு, ஜம்ப் பண்ணிட வேண்டியதான், போச்சு அங்கே விழுந்துடாத, நல்ல வேலை உழுவில, ஓகே இதுக்கப்புறம் எங்கே உடஞ்சிருக்குன்னு தெரியலையா, ஆ இங்கே ஒரு கண்ணாடி உடஞ்சிருக்கு, இது மேலேயும் கால் வச்சிடக்கூடாது, கண்ணாடி எங்கெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கும் அந்த கண்ணாடிலாம் உடையுதுன்னு நினைக்கிறேன், எப்படியே கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் வந்து எந்த கண்ணாடி டேமேஜாக இருக்கும் அந்த சைடே நம்ம போகக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட் சைடில் போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், லாவா கார்டு பக்கத்தில் வந்தாச்சு, அந்த பில்டிங்கும் முன்னாடி தான் இருக்குது, அங்கே போயிட்டோம்னா போதும், ஓகே முன்னாடி இருக்க லெஃப்ட் சைடு இருக்க கண்ணாடி உடஞ்சிருக்கு, அந்த சைடு போவேணா, இப்போ நம்ம ரைட்டில் காலை வச்சு இந்த பக்கம் நடக்க வேண்டிதான், ஆ முன்னாடி இருக்க உடஞ்சிருக்கு, ஓகே இந்த சைடு அஜோஜோ ஓ இதெல்லாம் உடஞ்சிருக்குன்னு பார்த்து பார்த்து நடந்தாலும் அப்பயும் உடையுது கண்ணாடி, அப்போ நம்ம டெக்னிக் இதில் யூஸ் ஆகாதாட்டிக்கே, பார்த்து பொறுமையாக தான் போகணும், அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இதையும் எப்படியாவது தாண்டிடுறா லவ்லி, ஆல்மோஸ்ட் பில்டிங் பக்கத்தில் வந்துட்டோம், ஆனால் இப்போ தான் கண்ணாடி கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக உடைய ஆரம்பிக்குது, இந்த பாலத்தில் முக்கால்வாசி தூரம் தாண்டி வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தானே அதையும் தாண்டிடுவோம், இவ்வளோ ரிஸ்க் எடுத்தாச்சு இதையும் எடுக்க வேண்டிதான், ஓகே அப்படியே ஜம்ப் பண்ணு, பாருங்க அந்த கேப்புக்கு நடுவில் போய் தலை மாட்டிக்கிட்டு இருக்குது, அப்படியே இன்னும் கொஞ்சம் வேகமாக போயிருந்தா அந்த கேப்புக்குள்ளே அந்த சைடு விழுந்துருப்பேன், ஒரே ஒரு கண்ணாடி தான், ஜம்ப் பண்ணிடுறா, எஸ் எப்படியோ அந்த பாலத்தை தாண்டி வந்துட்டேன், இங்கே என்னமோ மின்னுது, என்ன இது இதுதான் அந்த மந்திர சக்தி கொண்ட கண்ணா, இந்த கண்ணை வச்சு தான் லாவா கார்டை மறுபடியும் பூமி கடியில் போக வைக்க முடியும், எப்படியோ அந்த கன்று இருக்க இடத்துக்கு வந்தாச்சு, இந்த கண்ணை ஃபஸ்ட் எடுக்கலாம், ஓகே கண்ணை எடுத்தாச்சு, இந்த மந்திர சக்தி கண்ணை வச்சு லாவா கார்டை மறுபடியும் பூமி கடியில் போக வைக்கலாம், லாவா கார்டு என்ன மன்னிச்சுக்கிங்க, உங்கள் கோபத்துக்கு இந்த உலகத்தையும் அழிச்சிருவீங்க, அதனால உங்கள் பவரையும் கோபத்தையும் அழிக்கிறதுக்கு எனக்கு இதை வேற வழி தெரியல, பூமி கடியில போக என்னையவே அழிக்கல, நீ முடிவு பண்ணிட்டல, நான் இப்ப போறேன், கண்டிப்பா இன்னொரு டைம் வருவேன், இந்த மனுஷ பயலுக மறுபடியும் என்ன சீண்டு நாடுங்கடா, மொத்தமா எல்லாத்தையும் முடிச்சிருவேன், எஸ் எப்படியோ லாவா கார்ட பூமி கடியில போக வச்சாச்சு, அவரோட பவரை குறைச்சு, இதுக்கப்புறம் லாவாவும் இங்கிருந்து குறைஞ்சிரும், இப்போ இந்த லாவாவை தாண்டி நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும், அங்கே தூரத்தில் ஒரு ஹெலிகாப்டர் வர மாதிரி தெரியுது, ஹெலிகாப்டர் நான் இங்கே இருக்கிறேன் என்ன காப்பாத்துங்க, லவ்லி நீ சாதிச்சுட்ட, இந்த உலகத்தை நீ காப்பாத்திட்ட, உன்னை நான் பார்த்துட்டேன், உன்னை கூட்டிட்டு போக நான் வரேன், இங்கே இருக்கிறேன் கரெக்டாக, ஹெலிகாப்டர் இங்கே ரோப் இருக்குங்க, நான் இந்த இடத்துல கரெக்டாக மேலே ஏறிக்குவேன், இறங்குங்க, லவ்லி ஒரு ரோப் இறக்கிருக்கோம், இந்த ரோப்பை பிடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறி ஹெலிகாப்டருக்கு வந்துரு, இறக்குனது இறக்குனீங்க, இன்னும் கொஞ்சம் ஹெலிகாப்டர் கீழே இறக்குதான் இந்த கயிறை இறக்க வேண்டி வரலாம், இவ்வளோ தூரத்தில் கேப் விட்டு வச்சிருக்கானுங்க, எவ்வளோ தூரம் இதை ஏறுறது, சீக்கிரம் ஹெலிகாப்டருக்கு ஏறிடணும் இல்லைனா கயிறு வந்துட்டு கீழே விழுந்தாலும் விழுந்துருவோம், ஓகே ஹெலிகாப்டர் பக்கத்தில் வந்துட்டேன், ஹெலிகாப்டர் அப்படியே ஜம்ப் பண்ணி பிடிச்சிட வேண்டிதான், எஸ் ஹெலிகாப்டருக்கு மேலே ஏறியாச்சு, இங்கேருந்து கிளம்ப வேண்டிதான், வீடு ஜூட் இங்கேருந்து கிளம்பலாம்,
ஃபைனலி லாவா காடோட பவரை குறைச்சி லாவா காடை பூமி கட்டியில் போக வச்சாச்சு, லாவாவும் இங்கேருந்து குறைஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் கொடுத்துக்கங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு பிக்கஸ்ட் மோட்டிவ். பார்த்து பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் ஒரு பிற நிறைய ஜிடிஏ வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஜிடிஏல ஒரு லாவா காடு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.